ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வல்லமையான வார்த்தைகளுக்கு நாம் செவி சாய்ப்போம். இந்த வார்த்தையின் மூலமாக ஆண்டவர் நம்மோடு பேசுவாராக என்று நாமன்னார். ஆண்டவருடைய வசனத்துக்கு நேராக நாம் செல்வோம். இந்த நாளில ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் இனி ஒரு நாட்கள் நாம் தியானிக்கிற வார்த்தைகளின் படியாக ஆண்டவர் நம்மை அதிகமாக ஆசோதிப்பாராக. இந்த நாளிலே நாம் தியானிக்கிற ஆண்டவருடைய வார்த்தையாக செய்தியாக அடிமைகளாக இருந்த எகிப்து தேசத்திலே அடிமைகளாக இருந்த அந்த இஸ்ரவேல் ஜனத்தை குறித்து ஆண்டவர் இணைத்தாராம். அவருடைய அடிமைத்தனத்தை குறித்து அவர்கள் இருக்கிற அந்த சூழ்நிலைகளை குறித்து அவர்களை ஒரு ஆசீர்வாத ஜனங்களாக வைக்கும்படியாக ஆண்டவர் நினைத்தாராம். அதை நமது நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையாக தியானிப்போம். அது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு ஆசீர்வாதமாக அமைவதாக. இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையாக வாசிங்க யாத்திராகமம் 2வது அதிகாரம் 24வது வசனம். தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணினாரா? இணைத்தருளினார். ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் அவர் செய்த உடன்படிக்கையை அவர் என்ன பண்ணார் ஐயா? இணைத்தார். அப்போ ஒன்று நன்றாக தெரிகிறது, நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில இந்த ஆண்டவருடைய செய்தியை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நடக்க போகிற காரியங்களை குறித்து நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை குறித்து ஆண்டவர் இணைக்கிறார். ஒருவேளை நம்ம மறந்தா கூட, நம்ம இருக்கிற சூழ்நிலைகள் நம்முடைய ஆசீர்வாதங்களை மறக்கடித்தால் கூட, நாம் இந்த கடந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையினுடைய சூழ்நிலைகள், கேட்கிற காரியங்கள், நடக்கிற சம்பவங்கள், நம்முடைய அறிவியலை யோசிக்கிற சம்பவங்கள் ஆண்டவர் நமக்கு செய்ய வேண்டிய இல்லை செய்ய போகிற அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் நம்முடைய தாயின் கருவிலே உருவாகிறதுக்கு முன்னாலே தீர்மானித்த நன்மைகளையும் நாம் மறந்தாலும் அவைகளை ஆண்டவர் நினைக்கிறவராயிருக்கிறார். அதே போலத்தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த யோசேப்பு அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு அதிபதியாக இருக்கும் பொழுது கானான் தேசத்தில் இருந்த அந்த யாக்கோபுக்கு அந்த நாட்டில் என்ன வந்தது? பஞ்சம் வந்தது. சாப்பிட்றதுக்கு சாப்பாடுக்கு குறைவு வந்தது. யாக்கோபின் வீட்டில் எத்தனை பேர் இருந்தாங்க? யாக்கோபு குடும்பத்தில் எத்தனை பேர் இருந்தாங்க? 66 பேர் இருந்தாங்க. 66 பேர் ஒரு நேரம் சாப்பிட்றேன்னா எவ்வளோ சாப்பாடு வேண்டியிருக்கோம்? ஒரு நேரம் சாப்பிட்ணா. அப்போ அந்த கேசத்தில் என்ன வந்ததம்மா? பஞ்சம் வந்தது. 66 பேர் சாப்பிட்றதுக்கு அவங்க எவ்வளோ கவலைப்பட்டிருப்பாங்க யோசித்து பாருங்க. ஒரு நேரம் சாப்பிட்றேன்னா 10 கிலோ அரிசி போட்டால் இவ்வளோ பேர் சாப்பிடலாம் பாரு சார். ஒரு 60 பேர் சாப்பிடலாம். 50 நம்ம முழம்பூர் கணக்குக்கு 50 to 60 பேர். அப்போ 10 கிலோ அரிசி ஒரு நேரத்துக்கு வேணும் அவங்களுக்கு. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ வேணும்? 30 கிலோ அரிசி வேணும். யோசித்து பாருங்க எவ்வளோ கவலைப்பட்டுருப்பாங்கன்னு. அந்த கானான் தேசத்தில் பஞ்சத்துக்காக இருக்கிறாங்க. ஆனால்
அவங்க யோசித்ததே ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு யோசிச்சிருப்பாங்க, இல்லை ஒரு மாதத்துக்கு யோசிச்சிருப்பாங்க. அவர்களை குறித்த ஆண்டவருடைய நினைவு என்னன்னா, அவர்கள் பஞ்சத்திலே அழிந்து போக வேண்டியவர்கள் அல்ல, இல்லைன்னா பஞ்சத்தை குறித்து மற்றவர்கள் கவலைப்படுற மாதிரி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த யாக்கோபுடைய குடும்பத்திற்காக இங்கே 66 பேர், அங்கே ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. யோசேப்பின் குடும்பத்தை சேர்த்து மொத்தம் எத்தனை பேர், 70 அந்த நபர்களும் எகிப்தினுடைய அரசாங்கத்தினாலே இலவசமாக போஷிக்கப்பட வேண்டியவர்கள். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்படியாக ஆண்டவர் அவர்களை குறித்து நினைத்தார். அதுதான் நடந்தது இயேசுவின் நாமத்தினால. அந்த பஞ்சத்துக்கும் அவர்களுக்கும் சம்பந்தமே இல்லாமல் போனதையா. மற்றவங்கெல்லாம் பஞ்சத்தில் போய் அலைஞ்சாங்க, அந்த யாக்கோபின் குடும்பத்தார் அந்த எகிப்துக்கு போய் அரசாங்கத்தினுடைய செலவிலே அருமையாக சாப்பிட்டு அது பஞ்சத்தை கடந்தார்கள். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த எகிப்தில் போனவங்க அங்கே இருந்து 400 ஆண்டுகளாக மிகவும் பழுகி பெருகினார்கள், லட்ச லட்சமானாங்க. ஆனால் இப்போ என்ன ஆயிட்டு, அன்னைக்கு ஒரு கெஸ்டா வந்தவங்க இன்னைக்கு எப்படி ஆயிட்டாங்க, அடிமைகளாக ஆயிட்டாங்க. அவங்க இவங்க பயங்கரமாக வேலை வாங்குறாங்க, சுமைகளை சுமக்குறாங்க, இல்லது அவங்கள போட்டு பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ண சொல்கிறாங்க. உடனே அவங்களாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க, ஐயா எங்களை தச்சிங்க, எங்களை விடுதலையாக்குங்கன்னு சொல்லி கூப்பிடும் பொழுது தான் ஆண்டவர் இந்த வார்த்தை எழுதுகிறார். அங்கே பார்வோன் என்கிற ராஜா அந்த இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமைப்படுத்துகிறார், அடிமைப்படுத்துகிறார், பயங்கரமாக அவங்களை கஷ்டப்படுத்தி வேலை வாங்குறாரு. ஒன்று சொல்கிறாரு, அந்த ஆண் குழந்தை பிறந்தா என்ன செய்யணும், நதியில் தூக்கி போட்டு கொலை செய்யப்பட வேண்டும் என்று கொடூரமான சட்டத்தை கொண்டு வராங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் ஆண்டவரை நோக்கி குறையிடுறாங்க, கூப்பிடுறாங்க, ஐயா எங்களை காப்பாத்துக்கன்னு சொல்கிறாங்க. அப்பொழுதுதான் இந்த வார்த்தையை ஆண்டவர் நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். இந்த இக்கட்டான வேளையில் ஆண்டவர் என்ன செய்கிறாரா, தான் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் பண்ணின உடன்படிக்கையை அவர் என்ன பண்ணாரா, நினைவு கூர்ந்தார். அதுக்கு அடுத்த வசனம் வாசியமா, அதாவது அதுல வந்து 20 ஆண்டவர் என்ன பண்றாரா, அந்த கஷ்டப்படுற அடிமைகளாக இருந்த இஸ்ரவேல் புத்திரரை பார்த்தாரா, அவர் மேல கொண்ட தன்னுடைய உடன்படிக்கை என்ன பண்ணாரா, நினைவு கூர்ந்தார். அப்போ அப்பொழுது ஆண்டவர் ஒரு அருமையான ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார், நான் இவர்களுடைய கஷ்டத்தை பார்க்கவே பார்த்தேன், அவர்கள் படுற அந்த கூக்குரல்லாம் கேட்கவே கேட்டேன், நான் இவர்களை இங்கிருந்து விடுதலையாக்கும்படியாக நான் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன் என்று மோசையோட ஆண்டவர் பேசுகிறார். எல்லாரையும் சொல்லுவோம்மா, நல்லா பாருங்க, இந்த ஜனங்கள் கஷ்டப்படுறாங்க, இந்த ஜனங்கள் அடிமைகளாக இருக்கிறாங்க, இந்த ஜனங்கள் வந்து அப்படியே நொறுக்கப்படுறாங்க. அதனால இன்னொரு வசனம் சொல்றது, அவர்களுடைய வாழ்க்கை அவர்களுக்கு எப்படி இருந்ததா, கஷ்டப்பாக இருந்ததுன்னா ஏன் நாம் வாழ்கிறோம், ஏன் நாம் இந்த உலகத்துல பிறந்தோம், ஏன் நாம் இந்த நிலையில இருக்க வேண்டும், நம்மளாம் செத்து ஒழிஞ்சிருக்க கூடாத, நம்மளாம் பொதுவா சொல்றோம்ல, அதே போலத்தான் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அன்றைய வாழ்க்கை கசப்பாக மாறினது. அவர்களை மாற்றுவதற்காக ஆண்டவர் அன்று அவர்களை நினைத்தார் இயேசுவின் நாமத்தினால. அதே ஆண்டவர் இன்று நம்மை நினைப்பார மாட்டாரா, கண்டிப்பாக நினைப்பார். அவர்களுக்கு ஒரு பங்குனா, நமக்கு எத்தனை பங்கு, 2 பங்கு இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு பழையற்பாடு தான் சொந்தம், ஆனால் நமக்கு பழையற்பாடும் சொந்தம்,
குதியர்பாடு சொந்தம் இயேசுவின் நாமத்தினால. அங்க பாருங்க, அவங்க நினைக்கிறாங்க நாங்கெல்லாம் அடிமைகள், நாங்க கஷ்டப்படுறோம், எங்க மேல சுமைய சுமக்குறாங்க, எங்களால் தாங்க முடியாத வெயிட் டெய்லி தூக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. அவர்களை குறித்து ஆண்டவர் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த கஷ்டப்படுற ஜனங்கள்லாம் இந்த இந்த கஷ்டம் எல்லாம் தற்காலிகமானதெல்லாம், இந்த ஜனங்கள்லாம் எப்படிப்பட்ட ஜனங்களா என்னோட இணைந்து வாசிங்க. யாத்திராகமம் 3வது அதிகாரத்துல 18 வாசிங்க, ஏகம் வாசிங்க. போதும், இந்த ஜனங்களை குறித்து இவங்க நினைக்கிறாங்க, நாங்க கஷ்டப்பட்டவங்க, நாங்க அடிமைகள், நாங்க சூழ்நிலை கைதிகள் நினைக்கிறாங்க. ஆனா அவர்களை ஆண்டவர் என்ன நினைக்கிறானா, இந்த ஜனங்கள் எனக்கு பலியிட வேண்டிய ஜனங்களையா, என்னை ஆராதிக்க வேண்டிய ஜனங்கள் என்று 23வது வசனம் வாசிங்க. அதே இதுல சரி, அதுல 5:1 வாசிங்க, தாத்திராகமம் 5:1. சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் என்ன நினைச்சாங்கம்மா, நாங்களே யாரு அடிமைகள், சுமை சுமக்கிறவங்க, நாங்களாம் கஷ்டப்படுறவங்க, ஏன் நாம் பிறந்தோம் என்று பிறந்ததற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்க. ஆனா இவர்களை பத்தி ஆண்டவர் என்ன நினைச்சார்னா, எனக்கு பண்டிகை கொண்டாட வேண்டிய ஜனங்கள் ஐயா, எல்லாரையும் சொல்லுவோம்மா. அப்போ யாரு பண்டிகை கொண்டாடுவா, பயப்படுறவங்க கொண்டாடுவாங்களா, யாரு பண்டிகை கொண்டாடுவாய்யா, கைரியமா இருக்கிறவங்க கொண்டாடுவாங்க, சுதந்திரமா இருக்கிறவங்க கொண்டாடுவாங்க, சந்தோஷமா இருக்கிறவங்க கொண்டாடுவாங்க, கையில பணம் உள்ளவங்க கொண்டாடுவாங்க, அப்படிதானே ஐயா. அப்போ ஆண்டவர் அந்த அடிமைகளை, அந்த கஷ்டப்படுறவங்கள, அந்த வாழ்க்கையில சோகத்துல இருந்தவங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்றாங்க, இந்த ஜனங்கள் அவங்க நினைக்கிறாங்க நாங்க அடிமைகள், நாங்க கஷ்டப்படுறவங்க, கொரோனா அப்படி இப்படி அதெல்லாம் சூழ்ந்துருக்க ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனங்கள்லாம் எனக்கு பண்டிகை கொண்டாட வேண்டிய ஜனங்கள் ஐயா, என்னை ஆராதிக்க வேண்டிய ஜனங்கள், எனக்கு பலியிட வேண்டிய ஜனங்கள். எல்லாரையும் சொல்லுவோமா, நம்மை பார்த்தோம் ஆண்டவர் இந்த நாளிலே அழைத்தார், நினைவுபடுத்துகிறார் இயேசுவின் நாமத்தினால. ஒருவேளை சோர்ந்து போய், ஒருவேளை நடக்கிற சம்பவங்களை பார்த்து பயந்து போய், இல்லது நாங்கள் ஏன் இப்படி பிறக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிற அநேகரை பார்த்து ஆண்டவர் நாளை தெளிவாக பேசுகிறார், நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது, நீங்க எனக்காக பண்டிகை கொண்டாட வேண்டிய ஜனங்களை. எல்லாரையும் சொல்ல ஆண்டவர் கிட்ட எப்படி போறாரு பாருங்க, இந்த ஜனத்தை எங்க கொண்டு போனோம், அநாந்தரத்துக்கு கொண்டு போனோம், அப்படி கொண்டு போறதுக்கு வனாந்தரத்துல இருக்கிற மோசையை எங்க கொண்டு வரணும், எழுத்துக்கு கொண்டு வரணும் ஐயா. எல்லாரையும் சொல்லுவோம்மா, ஆண்டவர் உன நினைச்சார்னா, ஆண்டவர் நம்ம மேல ஒரு காரியத்தை நினைத்தார் எல்லாரும், அதை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது இயேசுவின் நாமத்தினால. அவருடைய வல்லமையை எகிப்து தேசத்திலேயும் காண்பிக்க முடியும், வனாந்தரத்திலையும் அவரால் செயல்பட முடியும் இயேசுவின் நாமத்தினால. எல்லாரையும் சொல்லுவோமா, அந்த மோசை என்பவர் அந்த எகிப்தில ஏறப்பட்ட கொலை குற்றவாளியாக இருக்கிறான், 80வது வயதுல வனாந்தரத்துல தன்னுடைய மாமன்னாருடைய ஆடுகளை என்ன பண்றான், மேய்த்து கொண்டு ஓரே மட்டும் வந்திருக்கிறான். அங்கே அவர் கண்டு காட்சியை பாருங்க, உச்செடி என்ன பண்ணது, பற்றி
எரிகிறது. ஆனால் அந்த இடத்துல எப்படி இருக்கும், நல்ல சில்லுன்னு இருக்குமா, எப்படி எப்படிமா இருக்கும், ஏசி போட்ட மாதிரி இருக்குமா, அடிக்கிற வெயிலில் தக 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 105 டிகிரி வரைக்கும், அதுக்கு அதிகமாக தான் இருக்கும். அப்படி எரிந்து கொண்டிருக்கிற அந்த பகல் வேளையில் அவர் பார்க்குற காட்சி எப்படி இருக்கிறது, புச்செடி அதில் என்ன செய்யுது, பத்திக்கிட்டு எரியுது. ஆனால் புச்செடி என்ன செய்யலை, வேகலைன்னா அது வந்து கரிஞ்சு போகலை, எரிஞ்சு போகலை, பச்சை அப்படி இருக்குது. அதுக்குள்ளே இருந்து ஆண்டவர் மோசையோட பேசுகிறார். மோசே மோசே என்று என்ன சொல்கிறாரு, கூப்பிடுறாரு. எல்லாரையும் சொல்லுவோமா? அப்போ ஆண்டவர் அங்கேயே அவனும் அப்படித்தான் இருக்கிறான், நான் ஏன் எனக்கு இந்த நிலைமை, நான் ஏன் இங்க வந்து இருக்கணும், அனாந்தரத்துல ஏன் நான் ஆட்டம் வைக்கணும், நான் அருமையா அங்க இருந்திருப்பேன், எகிப்து தேசத்துல இருந்திருப்பேன், இந்த ஜனங்களை விடுவிக்க நான் பண்ணின அந்த காரியங்கள் தான் என்னை இங்க கொண்டு வந்தது, அனாந்தரத்துக்கு ஆலை இல்லாத இடத்துக்கு என்னை கொண்டு வந்தது சொல்லி அங்கே அவனும் அதே நினைவுகளோடு இருக்கிறான். அங்கே அவனோடு ஆண்டவர் பேசுகிறார். பாருங்க, அந்த புச்செடியில் இருந்து ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். நீ போய் என்ன செய்ய, பார்வோட்டு போய் சொல்லு, என்னுடைய இப்பொழுது அடிமைகளாக இருக்கிற என்னுடைய ஜனங்களை என்ன பண்ணு, விடுதலை பண்ணுன்னு சொல்லி நீதான் போன அப்படிங்கிறார். நான் போமாட்டேன் ஆண்டவரே, எனக்கு அதெல்லாம் முடியாது, நான் 40 வருஷமா இந்த ஆட்டோட பேசி 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 என்னுடைய பேச்சு என்ன ஆகி போச்சு, மாறி போச்சு. ஆட்டை கூப்பிட்டு 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 எனக்கு இப்ப என்ன செய்ய மாட்டேங்க, வார்த்தையே வரமாட்டுக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி ஆண்டவரே, நீங்க நினைக்கிற மாதிரி நான் இல்லை, எனக்கு பேச முடியாது, எனக்கு வார்த்தையே வராது சொன்னதா ஆண்டவர் சொல்றாரு. நீ தான் போகணும், உன்னைத்தான் நான் தேர்ந்தெடுத்தேன், நீ போய் பார்வோன்ட்ட போய் சொல்லு, நீ போய் ஜனங்களை கூட்டிட்டு வா, அதுக்கு அடையாளம் இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுவங்க, எனக்கு ஆராதனை செய்வேன் சொல்லு. அப்படியாக ஆண்டவர் அனாந்தரத்துல இருந்த மோசையை அழைத்து கொண்டு வந்து அது ஜனங்களை 10 பாதைகள் மூலமாக அந்த எகிப்து தேசத்திலிருந்து சிவந்த சமுத்திரத்துல ஆண்டவர் வழியை கொடுத்து அதே வனாந்தரத்துல அவர்களை ஆச்சரியமாக அழைத்து கொண்டு வருகிறார். எல்லாரையும் சொல்லுவோமா? அப்படி அழைத்து கொண்டு வந்தவர் நம்மையும் ஆசீர்வதிப்பார மாட்டாரா? நிச்சயமாய் நம்மையும் ஆண்டவர் வழி நடத்துவார். இயேசுவை நாமத்தினால அந்த ஜனங்கள் நினைச்சாங்க, அந்த ஜனங்கள் எல்லாம் யோசித்தார்கள், நம்ம எப்படி இந்த பலாந்தரத்துல போவோம், யார் நமக்கு சாப்பாடு கொடுப்பா, யார் நமக்கு தண்ணியை கொடுப்பா, யார் நமக்கு பாதுகாப்ப கொடுப்பான்னு யோசித்தாங்க. அவர்கள் எல்லாத்துக்கும் மேலாக அந்த ஜனங்களுக்கு கிட்டத்தட்ட 100,000,000 ஜனங்களுக்கு ஆண்டவர் உணவாக என்ன கொடுத்தார் ஐயா, மன்னாவை கொடுத்தார் ஐயா, இலவசமாக. அன்றாடும் அன்றாட அன்றாட அதிகாலை வேளையில ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு இருக்கிற இடத்துல என்ன கொடுத்தார் ஐயா, மன்னாவை, சத்துக்கள் நிறைந்த இலவச உணவாகிய மன்னாவை அளித்தார் ஐயா. அப்பேற்பட்ட ஆண்டவர் அதே போல குடிக்கிறதுக்கு கண்மலையின் தண்ணீரை கொடுத்தார் ஐயா. அதே போல அந்த ஜனங்களுக்கு சாப்பிட்றதுக்கு இறைச்சியாக காடைகளை கொடுத்த ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் ஐயா. அதே போல பகலிலே மேக ஸ்தம்பத்தாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தாலும் வழி நடத்தின நம்முடைய ஆண்டவர் ஐயா. எல்லாரும் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை இந்த நாளில நீங்கள் எந்த நிலைமையில இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், எவைகளை குறித்து என் வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குமா, இவைகளை நம்ம எப்படி நான் சமாளிப்பேன் சொல்லி இருந்தீங்கன்னா அதே அற்புதங்களை இந்த நாளிலும் நமக்காக செய்வாராக இயேசுவை நாமத்தினால. எல்லாரும் என்ன சொல்றீங்களா, எல்லாரும் என்ன சொல்றீங்களா, இல்லது கொஞ்சம் சந்தேகப்படுறோமா? சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இயேசுவை நாமத்தால நம்முடைய வாயினாலே அறிக்கை செய்து கொண்டே இருங்க. அதே ஆண்டவர் அனாந்தரத்துல அடத்தின ஆண்டவர் நம்மையும் நடத்துவதற்கு அவர் போதுமானவராயிருக்கிறார்.
மன்னாவை கொடுத்தவர் நமக்கு ஆண்டவர் அவருடைய வாக்கு தத்தங்களை கொடுத்திருக்கிறார் ஐயா. கண்மலையினுடைய அந்த தண்ணீரை கொடுத்தவர் கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை கொடுத்திருக்கிறார் ஐயா. காடைகளை கொடுத்தவர் நமக்கு அவருடைய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார் ஐயா. மோசையை கொடுத்தவர் நமக்கு கிறிஸ்துவை கொடுத்திருக்கிறார் ஐயா. நாம் ஏன் கலங்க வேண்டும், நாம் ஏன் பயப்பட வேண்டும்? அவருக்குள்ளதான விசுவாசத்தை இந்த நாட்களிலே நாம் அதிகப்படுத்திக் கொள்வோம் இயேசுவை நாமத்தினால. இதுவரை எப்படியோ இருந்துட்டோம், இதுவரை எப்படியோ வாழ்ந்துட்டோம், இதுவரை எப்படியோ நம்முடைய காலங்களை கழித்து விட்டோம். ஆனால் இந்த நாட்கள் அப்படி வாழ முடியாத நாட்கள் ஐயா. விசுவாச வாழ்க்கை வாழ வேண்டிய நாட்கள். நாம் ஏன் ஒரு நல்ல சபதத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது இயேசுவை நாமத்தினால? இந்த நாட்களுக்காக அதிகமாய் ஜெபம் பண்ணுங்க, அதிகமாய் விசுவாசிங்க, அதிகமாய் வார்த்தைகளை உங்களோட பேசுங்க. ஏனோ தானோன் என்று நாம் இருக்க வேண்டிய ஆட்கள் அல்ல இயேசுவை நாமத்தினால.